என்னுடைய தெய்வம் நம்மளுடைய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். தேர்தல் நெருங்கி வரும் இக்காலகட்டத்தில் திமுக அரங்கேற்றிய குடும்ப கூத்து அந்த கிராம சபை ஸ்டாலினோட வக்கர புத்தியை வெளிப்படுத்தும் ஒரு சபையாக மாறிவிட்டது. கோவையில் பூங்கடி என்ற ஒரு பெண்மணியை இழிவுபடுத்தி குண்டர்களால தாக்கி வெளியேற்றும் காட்சி தமிழகத்திலேயே இது போன்ற ஒரு தீய சக்தியான கட்சி இன்னும் இருக்க வேண்டுமா என மக்கள் ஒரு மனதில் திமுக ஒழிக என கொந்தளித்தார்கள். கிராம சபை என்றால் கிராமத்தோட மக்கள் கூட்டம், திமுகவோட குளநரி கூட்டம் அல்ல. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய ஊழல் பணத்தை பாதுகாப்பதற்கு வெக்கமே இல்லாமல் அங்கங்க பொய் மூட்டைகள் நிரப்பிட்டு வரார் ஸ்டாலின். பொதுவாகவே என்ன சொல்வார்கள் என்றால் மடியில் கனம் இல்லை, மனதில் பயம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனா ஸ்டாலினுக்கு என்ன பொருந்தும் தெரியுமா? மடியிலும் கனம் இருக்கு, மண்டையிலும் தோப்பா கனம் இருக்கு. அதனால் பயத்தின் உச்சக்கட்டத்தில் ஒளரிக்கொண்டே இருக்கிறார். ஒளரலுக்காக பேரு வாங்கின பட்டம் வாங்கின ஒரே ஒரு தீய சக்தியான தலைவர் ஸ்டாலின் அவர்கள். பொங்கல் பரிசு வரி பணத்துல இருந்து கொடுத்துட்டு வராங்க முதலமைச்சர். தேர்தல் சமயத்தில் ஏன் வழங்கிறார்கள் என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நான் கேட்க விரும்புகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில மட்டும்தான் தமிழக கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் பொங்கல் பரிசை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன் திமுக ஆட்சியில உங்க அப்ப சொத்து அவந்து நீ வந்து கொடுக்குற நலத்திட்டங்கள் வரி பணத்துல தானே கொடுக்குறீங்க? ஸ்டாலினுக்கு பொறாம. மக்கள் கொண்டாடுகிறார்களே, மக்கள் சந்தோஷமா இருக்காங்களே, எப்படியாவது ஏமாத்தி விட்டு திமுகவை ஜெயிக்க வச்சிடுவோம் என திட்டம் போட்டார். ஸ்டாலினோட தோப்பா மண்டைக்கு இது கூட புரியவில்லை. பொங்கல் பொங்கும் ஒவ்வொரு வீட்டில் திமுகவை விரட்டி அடிக்க சபதம் எடுத்துள்ளார் என்று பெண்களை பார்த்து ஸ்டாலின் கரூர் கிராம சபை கூட்டத்தில் பேசுகிறார். ஒரு கல்லில் பல மாங்க அடைச்ச போல இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு கல்லில் பல மாங்க அடைச்சது போல இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. இது வந்து மக்கள் கூட்டமா பெண்கள் கூட்டமா? அது மட்டும் இல்லாம இங்கேயே உங்களுடைய இருக்கணும் உட்காரணம் போல இருக்குன்னு சொன்னார். அதுக்கு மேல நான் ரெடி, நீங்க ரெடியான்னு பஞ்ச் டயலாக் வேற. ஆமாண்டா, நாங்களும் திமுகவை வேரோட புடுங்கி எறிய நாங்களும் ரெடியாதான் இருக்கோம்னு பெண்கள் நாட்களை எண்ணுகிறார்கள். ஸ்டாலினுக்கு பேச்சும் சரியில்லை, போக்கும் சரியில்லை, தலையெழுத்தும் இல்லை, தலைவிதியும் இல்லை. அவருக்கு வந்து இனிமே இறங்கு முகம் தான் நிச்சயமாக. திமுக வந்து இந்த வாட்டி விரட்டி அடிக்க நம்ம எல்லாம் கை கோர்த்து அண்ணனோட ஆட்சி, எடப்பாடி அண்ணனோட ஆட்சி மீண்டும் தமிழகத்துல மலரணும். இப்ப புதுசா ஒரு பிட்டு படம் ஒண்ணு வந்திருக்கு. தப்பா நினைக்காதீங்க பிட்டு படம் சொல்றேன்னு. பிட்டுன்னா இங்கிலீஷ்ல சின்னது, சிறிதானது, ஒரு சின்ன படம். அவனே சொல்லியிருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின், நான் ஒரு ட்ரெய்லர், எங்க அப்பா ஸ்டாலின் தான் மெயின் பிக்சர்னு சொல்லியிருக்கிறான். ட்ரெய்லர்னா படத்தோடைய ஒரு சின்ன பிட்டு, ஒரு சாம்பிள், நீங்க தப்பா நினைக்கூடாது. இப்போ அந்த பிட்டு படம் அவங்க அப்பா தான் மெயின் பிக்சர்னு சொல்லியிருக்கு. ஏண்டா நான் கேட்கிறேன், அந்த ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி 50 வருஷமா அந்த பிட்டு படம் தான் ஓட்டினா, ரிலீஸ் பண்ணவே இல்லையே. நீ தலகீழ நின்னாலும் உங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒரு ஃபிளாப் படம் தான். பெண்களை எழிவுபடுத்தி கொச்சையாக பேசி என்றைக்காவது நம்ம பொன்மன செம்மல், தங்க தலைவன், சிங்கார தலைவர், நம்ம எம்ஜிஆர் படத்துல கூட ஆபாசமா பேசியிருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க, எம்ஜிஆர் என்னைக்காவது படத்துல கூட ஆபாசமா பேசியிருக்காரா? அவர் தான் உண்மையான தமிழ் மகன். அவர் வழியில் வந்த அம்மாவும், இவர்கள் இரண்டு பேர் வழியில் வந்த இபிஎஸ் அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணன் மட்டும்தான் இந்த நாட்டின் எதிர்காலம். ஒரு நாட்டின் முதலமைச்சரை டெட் பாடின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரீசெண்டா பேசியிருக்கார், எடுபடின்னு சொல்றார். ஏண்டா உன் வயசு என்ன, உன்னோட அனுபவம் என்ன? அண்ணன் வந்து சிறப்பான ஆட்சி, ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து இவங்க வீட்டுக்கு போக வேண்டும் என சொன்னீங்களே, ஆனா முழுமையான ஆட்சி நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அண்ணன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு தமிழகத்துல. இப்ப நீங்க கேக்குறீங்க முதலமைச்சர் டெட் பாடின்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன், முதலமைச்சர் டெட் பாடியா இல்ல உங்க அப்பா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லண்டனுக்கு போய் ரத்தம் ஏத்திட்டு வர்றாரு, அவரு டெட் பாடியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார மேடையில் இதுவரைக்கும் வழங்கிய நன்மைகள் பற்றியும் இன்னும் செய்ய போகின்ற நல்ல திட்டங்கள் பற்றியும் தான் பேசி வருகின்றோம். தமிழகம் வெற்றி நடை போடுகிறது எனதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருகிறார். தமிழ்நாடு அரசு 6,159 கோடி ரூபாய் பெண்களுக்கு முத்து லட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது முத்து லட்சுமி மகப்பேறு நன்மை திட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை ஏற்றப்பட்டுள்ளது. கடல் 5 ஆண்டுகளில் தொழில்துறையின் சிறந்த செயல்பாட்டால் தகவல் தொழில்நுட்பம், மின் வாகன திட்டம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டம், மின்னணு மற்றும் வன்பொருள் உற்பத்தி திட்டம் மற்றும் பலவற்றையை அறிமுகப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழகம். இந்த பெருமை நம்மளுடைய அமைச்சர் அருமை அண்ணன் எம் சி சம்பத் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும், துணை முதல்வர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் மட்டும்தான் போய் சேரும். அண்ணன் எம் சி சம்பத் அவர்கள் ஒரு விவசாயி, உண்மையானவர், உழைப்பாளர், வளர்ந்து வந்தவர், நம்மளுக்கு வழிகாட்டியார்ந்து கடலூர் மாவட்ட ஒரு பெருமைக்குரிய இடத்துக்கு கொண்டு போறவர். அம்மாவின் வழி வந்த விஸ்வாசியான ஒழுங்கும் நிதானமும் கட்டுப்பாட்டு உள்ளவர். அண்ணன் சம்பத் அவர்களுடைய அயராத முயற்சியும் மாண்புமிகு முதல்வரின் ஆணைக்கு இணங்க செயல்பட்டதால இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் ஓலா டாக்ஸி கம்பெனியின் பைக் ஃபேக்டரி 24,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட உள்ளது. இதே போல ஆப்பிள் ஐபோன் உற்பத்தியாளர் பெகட்ரான் என்ற தைவான் நாட்டிற்கு சார்ந்த கம்பெனி நம்மளுடைய மாநிலத்தில் 7,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட உள்ளது. அதே போல நீங்க கிராமங்கள் பார்த்தீங்கன்னா சாலைகள், பாலங்கள் 7.5% நீட்டு ஒதுக்கீடு இந்த ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் விட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலினும் ஊழலாட்சி ஊழல் அமைச்சர்கள் ஸ்டாலின் கூவிகிறார். இது நாகரிகமான மேடையா இருக்குன்னு பாக்குற, இல்லைன்னா பேச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். அமைச்சர் இருக்காருங்க, ஒரு நாட்டின் முதல்வரை அவரின் அமைச்சரவையை சிறிது கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல், அந்த பதவிக்கு மரியாதை இல்லாமல், அந்த வாய்க்கு வந்ததெல்லாம் கொட்டு விட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள். முக்கியமா வீராங்கனைகள் ஒவ்வொரு இடத்துல சம்பட்டு அடி கொடுத்து திமுகவுக்கு பதில் அடி கொடுப்பார்கள். எங்க போனாலும் நான் கைதாயிட்டு வரேன், இன்னும் கைதானா எழுச்சி வரும், எழுச்சி வர இன்னும் எழுச்சியாக இருக்கும் எங்க அப்பா சொல்றாருன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். என்ன இவர் வந்து என்னமோ சுதந்திர போராளி மாதிரி இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேச, நாரவாயை வச்சுட்டு பேசுறதுனால தானே ஜெயிலுக்கு போயிட்டு வராரு இவரு. உங்க அப்பா உங்க தாத்தா இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்திருப்பார்? அவங்க போட்ட பிச்சைல தான் இன்னைக்கு இளைஞரணி செயலாளரா மேடை ஏறி பேசிட்டு இருக்கிறார். நீ ஏதாவது கட்சிக்கு உழைச்சியா, அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு நீ ஒரு பேட்டியிலையும் உங்க அப்பா ஒரு பேட்டியிலையும் சொன்னீங்க தானே, இப்ப ஏண்டா வந்து ஒவ்வொரு மேடையில் துள்ளி குதிச்சுட்டு இருக்க? உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்க டைரக்டா நான் விரும்புகிறேன். ஒரு தலைவருக்கான லட்சணம் நல்ல கலாச்சாரம், பண்பாடு, பெண்களை மதிக்கும் ஒரு தன்மை, பெற்றோர்களை மதிக்கும் ஒரு மனப்பான்மை, அது உங்க குடும்பத்திலேயே இருக்கா? ஸ்டாலின் வந்து கருணாநிதியை எவ்வளவு டார்ச்சர் செஞ்சு பெரிய பதவிக்கு வந்தாருன்னு ஊரே பேசுகிறது. அதே போல நீ வாய் திறந்தா போய் பித்தலாட்டம், நீங்க எல்லாம் முதலமைச்சராக வரணும்னு வாழ்நாள் முழுவதும் கனவு காண வேண்டியதுதான். புரட்சி தலைவி அம்மா சொன்னபடி உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை தொடர்ந்திட, பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்திட, தொழில்களின் வளர்ச்சி தொடர்ந்திட, விவசாயம் விருத்தி அடைந்திட, தமிழகம் மென்மேலும் முன்னேற்ற பாதையில் சென்றிட, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தோடு வெற்றி பெற செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த எம் சி சம்பத் அண்ணன் அவர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.